Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use. Prevention is better than cure. இதை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு சின்ன கவனக்குறைவால், ஒரு சின்ன அலட்சியனால, ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி, யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இழப்பு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட்னா அதில் இதுவும் ஒன்று. இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, மொத்தமாக மூணு ட்ரெயின் இன்வால்வ் ஆயிருக்கும். ஒரு ட்ரெயின் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், ஷாலிமர்ன்ற இடத்துலேருந்து சென்னைக்கு வரக்கூடிய ட்ரெயின். இன்னொன்று யஷ்வந்த்பூர் ஹவுரா எக்ஸ்பிரஸ், பெங்களூர்லேருந்து ஹவுராக் போகிற ட்ரெயின். இந்த ரெண்டு ட்ரெயின்லுமே ஓவர் க்ரௌடிங், மக்கள் அளவுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சுமார் 7 மணி அளவில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சென்னையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது பலசூர் ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய சிக்னல் ரெட் போடுறதுக்கு பதிலாக கிரீன் போட்டிருக்காங்க. திரும்ப ரெட் மாத்துறதுக்கு முன்னாடி இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சிக்னலை தாண்டிடுச்சு. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஹை ஸ்பீடில் வரும்போது கோரமண்டல எக்ஸ்பிரஸ் போகிற ட்ராக்கில் ஒரு குட்ஸ் ட்ரெயின், அந்த நின்றுட்டு இருக்க குட்ஸ் ட்ரெயினில் இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஃபுல் ஃபோர்ஸோட ஃபாஸ்ட்டாக அந்த குட்ஸ் ட்ரெயின் மேலே மோதும் போது இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட இன்ஜின் குட்ஸ் ட்ரெயினுக்கு மேலே ஏறிடுச்சு. இதில் ஏற்பட்ட ஃபோர்ஸ்னால பின்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் அஃபெக்ட் ஆயிருக்கு. இதில் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட், இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் பக்கத்து ட்ராக்ல விழுந்திருக்கு. இது விழுந்த ட்ராக் என்னதுன்னா இந்த யஷ்வந்த்பூர் பெங்களூர்லேருந்து கிளம்புன ட்ரெயின் வரப்போகிற ட்ராக்ல. இந்த நியூஸ் தெரியாத ஹவுரா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஃபுல் ஸ்பீடோட வரும்போது இந்த ஆக்சிடென்டான ட்ரெயினில் இந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் மோதிருச்சு. இந்த ஹவுரா எக்ஸ்பிரஸோட கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அதுவுமே நிறைய இடத்துல டீவியேட் ஆகிட்டுருக்கு. இதில் இன்னும் சோகமான விஷயம் என்னென்னா ஹவுரா எக்ஸ்பிரஸ் 4 மணி நேரம் லேட்டாக கிளம்பியிருக்கு. இதுவே இதை சீக்கிரமாக கிளம்பியிருந்தால் இந்த ஆக்சிடென்ட்லேருந்து ஹவுரா எக்ஸ்பிரஸ் தப்பிச்சிருக்கும். இந்த ஆக்சிடெண்ட்டில் கிட்டத்தட்ட 100 இல்லை 150 இல்லை 260 பேர் இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேரோட பாடிஸ் ஐடென்டிஃபையே பண்ண முடியல. 900 மெம்பர்ஸ் சிவியராக இன்ஜுரி ஆயிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஆக்சிடென்ட்லேருந்து ட்ரெயின்லேருந்து பீப்புளை ரெக்கவர் பண்ணவும் மெடிக்கல் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் நிறைய விஷயத்துக்கு பதில் இன்னும் கிடைக்காமலே இருக்குது. ஹவுரா எக்ஸ்பிரஸை ஏன் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணல? ரெண்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆன டைம் டிஃப்ரென்ஸ் என்ன? ட்ரெயினில் எதனா டிஃபெக்ட் இருந்திருக்கா? எமர்ஜென்சி பிரேக் ஏன் யூஸ் பண்ணல? இந்த மாதிரி பல கேள்வி இன்னமும் தெரியாமல் தான் இருக்குது. இந்த வீடியோ நான் போடுறதுக்கான மெயின் ரீசன், இந்த நியூஸை பற்றி தெரியாதவங்க இந்த உலகத்தில் எவனுமே இருக்கக்கூடாது. ஒருவர்த்தருக்குள்ளேயும் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கணும்னா இந்த மாதிரி இன்னொரு விபத்து நடக்கிறது என்ன, நடந்துருமான்னு இமேஜின் கூட பண்ணக்கூடாது. ஏன் எப்பயுமே ஒரு விஷயம் நடந்த பிறகு அதோட சொல்யூஷன் தேடுறோம்? ஒரு குழந்தை பஸ்லேருந்து கீழே விழுந்து இறந்து போன பிறகு தான் எல்லா பஸ்ஸையும் செக் பண்ணுறாங்க. சிக்னல் ப்ராப்ளம் வந்து ஆக்சிடென்ட் ஆன பிறகு தான் அதை கவனமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முன்னாடி சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கலாமே. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.